ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னென்னா குட் மார்னிங் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மார்னிங் வ்ளாக் பார்க்கலாம். அதுவும் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன் வ்ளாக். நான் நேற்று நைட்டே வந்துட்டு பச்சைப்பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை ஸோ ஃபஸ்ட்டு வெளியே வந்து அதை ஒரு 80% வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்துட்டு நேற்று நைட்டே வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுட்டேன். தென் சைட் பை சைடு வந்து நான் இன்றைக்கி தக்காளி சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கடையில் என்ன விட்டுட்டு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுட்டு, ஒரு 1.5 வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு வந்து நம்ம பிரியாணி அளவுக்கு வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 400 கிராம் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். சில குழந்தைங்க வந்துட்டு கடுகு கூட ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தக்காளியை ஃபஸ்ட்டே வந்து தண்ணியில் வேக போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா தக்காளியோட தோல்லாம் இல்லாமல் ரைஸ் வந்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 80% வந்து பட்டாணி வந்துருச்சு. ஸோ வந்து நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது சைடில் வந்துட்டு நான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் சேர்த்து வறுவல் பண்ணிவிடுவேன். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து நைட்டே வந்துட்டு வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, சோம்பு, பூண்டு அண்ட் கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாமே வந்து ஜாரில் அரைச்சிட்டு இதை சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட்டு வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். அப்போ உருளைக்கிழங்குல எல்லாமே சேர்ந்துருக்கும். பேலன்ஸ் இந்த பட்டாணி வந்து 20% வந்து இந்த மசாலாவில் குக் ஆனால் தான் உங்களுக்கு அதில் உப்பு உரப்பு எல்லாமே வந்து சேரும். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் வந்து அது சாம்பார் கூட வேறு லெவலில் இருக்கும். அதுவும் பச்சை மிளகா சாம்பார் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதுக்கு மல்லித்தூள் எதுவுமே தேவையில்லை. இது கைண்ட் ஆஃப் ஒரு பிரியாணி மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். சிலர் வந்து தக்காளி சாதத்துக்கு நிறைய தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் பேர்லேயே தக்காளி இருக்கும்போது நம்ம கம்மியாக தக்காளி போட்டால் அது கோச்சுக்காதா? ஸோ வந்து தாராளமாக தக்காளி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மல் பொன்னி ரைஸில் தான் இது வந்து செய்ய போகிறேன். நீங்கள் பாஸ்மதி எடுத்திங்கன்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசியும் போட்டுட்டு உப்பும் பார்த்துக்கோங்க. உப்பு ஒருக்கள் கூட இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் 5 நிமிஷம் வந்து சிம் பண்ணி வச்சிடும். நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கேழ்வரகு கூழ் தான் பண்ணியிருக்கேன். இதிலே வந்துட்டு பால் அண்ட் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு நான் வந்து 6 மந்த்ஸ்லேருந்து இந்த கூழ் தான் கொடுத்து பழகியிருக்கேன். ரொம்பவே ஹெல்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதமும் சைட் பை சைட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.